Bommi and friends. Hi friends, Bommi வந்துட்டேன். இன்னைக்கு தண்ணிய பத்தி அதை எப்படி சேமிக்கிறதுன்றத பத்தியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம வாழ்க்கைக்கு தண்ணி எவ்வளவு முக்கியம், அப்படிப்பட்ட தண்ணி எப்படி வீணடிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாம நினைச்சா கூட இந்த மாதிரி நல்ல தண்ணீரை வீணாக்குறத தடுக்க முடியும். எப்படின்னா, சாலையில நடந்து வரப்போ ஏதாவது ஒரு குழாய் மூடாம இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்ததுன்னு மத்தவங்க மாதிரி விட்டுடாம உடனடியா நாம போய் அதை மூடணும். குளிர்ச்சியான நேரங்கள்ல காலையிலயும் மாலையிலயும் மட்டும் செடிகளுக்கு தண்ணீர் விடணும். ஏன்னா அப்ப மண்ணு ஈரமா இருக்கும். அதனால நாம விடுற தண்ணி முழுசா செடிகளுக்கு போகும். வெயில் நேரத்துல ஊத்துனா உடனே காஞ்சி போயிடும். செடிகளுக்கு தண்ணி முழுசா போய் சேராது. தண்ணியை வச்சு விளையாடுறதையும் தண்ணியை வீணாக்குறதையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாமே. உலகத்துல பல குழந்தைங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம தவிக்கிறாங்கன்றத நம்ம மறக்கவே கூடாது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தானே? தேங்க் யூ, பை. பாம் பாம் பாமி, பாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ், எப்படி இருந்தது இந்த வீடியோ? பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கூட கனெக்ட் பண்றதுக்கு Facebook, Google+, Twitter எல்லாத்துலயும் லைக் போடுங்க.